ஆண்டவராக இயேசு கிறிஸ்துமின் இணைய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் நண்பையும் வாழ்த்தலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளில் உங்களோடு கூட பயந்து கொள்ளும்படியாய் தெரிந்து கொண்ட வேதத்தின் கதாபாத்திரம் ஏனோக்கு ஆதாமிலிருந்து ஏழாம் தலைமுறையை சேர்ந்த ஏனோக்கின் வாழ்வில் இருந்து நான்கு காரியங்களை இந்த நாளில் உங்கள் முன்பாக வரிசைப்படுத்த இருக்கின்றேன் அதில் முதலாவது ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்தவர் சஞ்சரித்தல் என்றால் வாழ்தல் நடத்தல் என்கிறதான பொருளையும் கொள்ளலாம் ஏனோக்கின் வாழ்வில் துவக்கத்தில் இருந்து அவர் ஆண்டவரோடு கூட நடக்கவில்லை தனது அறுபத்தி ஐந்தாவது வயதில் இருந்து ஆண்டவர் வழிகளில் நடக்க தான் ஆதாரத்தை வாசிக்கலாம் ஏனோக்கு பெத்துசலாவை பெற்ற பின் முன்னூறு வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் இதில் பார்க்கும் பொழுது ஏனோக்கு தனது அறுபத்தி ஐந்து ஆண்டுகள் பிற ஜனங்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அதே போல் வாழ்ந்தார் அறுபத்தி ஐந்தாவது வயதிலிருந்து ஏறக்குறைய முந்நூறு ஆண்டுகள் அல்ல எக்ஸாக்ட் முந்நூறு ஆண்டுகள் ஆண்டோரோடு கூட நடந்தார் என்று சொல்லி வேதம் கூறுகிறது இதை கேட்கும் பொழுது நம்ம சிலருக்கு எப்படி ஒரு சாமானிய மனிதனால் அண்ட சராசரியில் உருவாக்கின ஆண்டோரோடு கூட நடக்க முடியும் சஞ்சரிக்க முடியும் என்கிறதான கேள்வி எழலாம் இதற்கான பதிலை ஆமோஸ் புத்தகத்திலிருந்து நம்மால் காண முடியும் வாசிப்போம் ஆமோஸ் மூன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் இரண்டு பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ இரண்டு பேர் ஒன்றாக நடக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் இருவருக்கிடையே ஒருமனப்பாடு இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வேதவாசனத்தின் வாயிலாக நம்மால் அறிய முடிகிறது நீண்ட கால நண்பர்கள் இருவரை இவ்வாறாக கூறுவார்கள் இவர்கள் இருவரிடையே அநேக வேற்றுமைகள் உண்டு அவர்களது படிப்பில் சமூக அந்தஸ்தில் வாழ்க்கை முறையில் இன்னும் சொல்ல அவர்களது உடல் தோற்றத்தில் கூட அநேக வித்தியாசங்கள் உண்டு ஆனால் அவர்கள் இருவரது கருத்துக்களும் ஒத்து போவதனால் நீண்ட கால நண்பர்களாக இருக்கிறார்கள் என்று கூறுவார்கள் இன்னும் சொல்ல இன்றைக்கு என்றைக்குமே இல்லாத அளவிற்கு நீதிமன்றங்களில் விவாகரத்திற்கான வழக்குகள் குவிந்துள்ளன இதற்கு என்ன காரணம் என்று கேட்போம் என்று சொன்னால் அந்த கணவன் மனைவி இருவரிடையே கருத்துக்களில் ஒற்றுமை இல்லை என்று சொல்லி நீதிமன்றத்தில் தீர்ப்பு கூறுவார்கள் அவர்கள் இருவருக்கிடையே இணைந்து வாழ முடியாத படிக்கு கருத்துக்களில் ஒற்றுமை இல்லை ஒருவரது கருத்தை இன்னொருவர் ஏற்றுக்கொள்வதில்லை அல்லது இன்னொருவர் கருத்தை இன்னொருவர் அவமதிப்பது இதனால் அவர்களுக்குள்ளாய் சிறிய விரிசல்கள் உண்டாகி இணைந்து இனிமேல் நம்மால் வாழவே முடியாது என்கிறதான ஒரு கட்டத்திற்குள்ளாய் அவர்கள் நகரும் பொழுது அவர்கள் நீதிமன்றத்தை அணுகிறார்கள் பல கட்ட அமர்வுகள் உண்டு ஆலோசனைகள் உண்டு இவை எல்லாவற்றுக்கு பின்பும் நீதிமன்றத்தில் இவ்வாறாக ஒரு தீர்ப்பு சொல்வார்கள் இந்த திருமணத்தை நாங்கள் சட்டப்படி ரத்து செய்கிறோம் என்று சொல்லி அதற்கான விளக்கத்தை கேட்போம் என்று சொன்னால் அதற்கு நீதிமன்றம் இவ்வாறாக பதில் கூறும் அவர்களது கருத்துக்களில் ஒற்றுமை இல்லை எனவே அவர்களால் இனிமேல் தங்கள் வாழ்க்கை பயணத்தை இணைந்து நடத்த முடியாது என்று அவர்கள் கூறுவார்கள் ஆனால் இங்கே ஏனோக்கு ஆண்டவரோடு கூட முன்னூறு ஆண்டுகள் நடந்தார் என்று சொல்லி வேதத்தின் வாயிலாக நம்மால் அறிய முடிகிறது அப்படி என்று சொன்னால் ஆண்டவரின் கருத்துக்களை அவர் அப்படியே ஏற்றிருந்தார் ஆண்டவரின் வழிகளில் நடக்க தன்னை அர்ப்பணித்திருந்தார் என்பதையே நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது இன்றைக்கும் அனைவர் கூறுவார் நான் பத்து ஆண்டுகள் சரியாக ஆண்டோரோடு கூட நடந்தேன் அவருக்கு பிரியமான வழிகளில் நான் சென்றேன் ஆனால் என்னால் தொடர்ந்து அவ்வாறாக நடக்க முடியவில்லை என்பார்கள் அதற்கு காரணம் ஆண்டவரது கருத்துக்களை இந்த கருத்துக்களை நியாயப்பிரமாணம் கற்பனைகள் இவ்வாறெல்லாம் நாம் எடுத்துக்கொள்ளலாம் இவைகளை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாதபடியினாலே ஆண்டவரோடு கூட நடக்கும் அந்த பயணத்திலிருந்து அவர் பின்வாங்கி போவதை நாம் அநேகருடைய வாழ்க்கையிலிருந்து காணலாம் இந்த ஏனோக்கின் வாழ்விலிருந்து பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார் ஏதோ ஒரு நாளிலே ஆண்டோரோடு கூட பயணிக்க நாம் துவங்கியிருப்போம் இன்றைக்கும் நம்முடைய நடை நம்முடைய சஞ்சரித்தல் ஆண்டோரோடு கூட இருக்கிறதா இன்னமும் நம்முடைய கரத்தை ஆண்டோரோடு தான் இணைத்திருக்கிறோமா என்று சொல்லி இந்த நேரத்தில் சற்று நம்மை ஆராய்ந்து பார்ப்போம் இந்த முதலாவது காரியத்தில் பார்க்கும் பொழுது ஏனோக்கு மற்றவர்களைப் போல ஒரு சாமானிய மனிதனாய் காணப்பட்டாலும் ஆண்டவரின் கருத்துக்களை தன் கருத்தாய் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரின் வாக்கின் மேல் அவர் நம்பிக்கை வைத்து ஆண்டோரோடு கூட சஞ்சரித்தார் என்பதை நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகிறது இரண்டாவது குடும்பஸ்தர் யாரே நூற்று அறுபத்தி ரெண்டு வயதான போது ஏனோக்கை பெற்றான் என்று சொல்லி ஏனோக்கினுடைய தகப்பன் யாரேத் அதற்கு பின்பதாக இருபத்தி ஓராவது வசனத்தில் ஏனோக்கு அறுபத்தி ஐந்து வயதான போது மெத்துசலாவை பெற்றான் ஏனோக்கின் குமாரன் மெத்துசலா அது மாத்திரம் கிடையாது இந்த மெத்துசலாவின் பேரன் தான் அக்காலத்திலே பூமியில் அக்கிரமம் பெறுகின்ற பொழுது ஆண்டவர் இந்த பூமியை அழிக்க தீர்மானித்தார் அப்பொழுது தன் காலத்தில் வாழ்ந்தவர்களுக்குள்ளே நீதிமானாய் காணப்பட்ட நோவாதான் மெத்துசலாவின் பேரன் இன்னும் சொல்ல போனால் நோவாவின் தான் ஏனோக்கு இந்த வம்ச அட்டவணைகளை நாம் பார்க்கும் பொழுது ஏனோக்கு பக்கா அவன் குடும்பஸ்தனாய் இருந்தான் என்பதை நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகிறது ஏனோக்கு குடும்பத்தில் ஒரு நபராக இருந்த பொழுதும் தேவனோடு சஞ்சரித்தான் என்பதே சிறப்பான காரியமாய் காணப்படுகிறது காரணம் நம்மில் அநேகர் இவ்வாறாக கூறுவார்கள் திருமணத்துக்கு முன்பு வேதத்தை விரும்பி படிப்பேன் வேலை எனக்கு மிகவும் இன்பமானதாக காணப்படும் நான் என் நண்பர்களோடு கூட சேர்ந்து அநேக இடங்களுக்கு சென்று இயேசுவின் அன்பை நான் பகிர்ந்து கொள்வேன் அதே போல் ஓய்வு நாள் பாடசாலை விடுமுறை வேதாகம பள்ளி போன்ற அனைத்து ஊழியங்களிலுமே நான் அதிக ஈடுபாடோடு கூட காணப்படுவேன் என் கரங்களில் ஆண்டவர் கொடுக்கும் ஊதியத்தை முதலாவது ஜெபித்து நான் எடுத்து தான் பின்பு மற்ற காரியங்களை பார்ப்பேன் ஆனால் இன்றைக்கு ஊதியம் என் கையில் வந்தவுடன் என் மன வருவது கடனுக்கு வாங்கிய காரும் வீடும் தான் அதை விடுத்து பிள்ளைகளுடைய படிப்பு எதிர்காலத்திற்கான சேமிப்பு போன்ற அனைத்து காரியங்களுக்கும் நான் செலவழித்த பின்பே கர்த்தருடைய காரியத்திற்கு என்னால் சிறிய அளவு கொடுக்க முடிகிறது என்பார்கள் அதாவது ஆண்டவரோடு கூட நடக்க முடியாததற்கு அவர்கள் கூறும் குற்றச்சாட்டுகளில் பிரதானமாய் காணப்படுவது குடும்பம்தான் ஆனால் இப்பேர்ப்பட்ட குற்றச்சாட்டுகளை ஏனோக்கு கூறவில்லை அப்படி என்று சொன்னால் அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பின் குடும்பத்தை கைவிட்டுவிட்டு விட்டு சன்னியாசி கோலம் பூண்டு அவர் எங்கோ சென்று விட்டாரா இல்லை அவர் சம்சாரியாகத்தான் கடைசி மட்டும் வாழ்ந்தார் என்பதை வேதத்தின் வாயிலாக அறியலாம் நாம் மகிழ்ந்திருக்கும்படிக்கு நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கும்படிக்கு ஆண்டவர் கொடுத்த ஈவுதான் இந்த குடும்பம் இந்த குடும்பத்தை ஒரு நாளும் ஆண்டவருக்கு முன்பாக நாம் வைக்காதபடிக்கு ஏனோக்கே போல் ஆண்டவரை பிரதானமாய் வைத்து பின்பு அதே குடும்பத்தில் நாம் வாழும் பொழுது இந்த குடும்பத்திலும் ஒரு சிறந்த தலைவர்களாக இருப்போம் நம் குடும்பமும் கர்த்தருக்குள்ளாய் வளர்வதற்கு அது ஏதுவானதாய் காணப்படும் இந்த நாளில் ஏனோக்கு குடும்பஸ்தனாய் காணப்பட்டாலும் அவன் ஒரு நாளும் கர்த்தருடைய காரியத்தையும் குடும்பத்தையும் போட்டு அவன் குழப்பிக்கொள்ளவில்லை எனவே ஏனோக்கை போல் நாமும் ஒரு தீர்மானம் செய்வோம் ஆண்டவர் கொடுத்த இந்த குடும்பத்தை ஒரு நாளும் ஆண்டவருக்கு முன்பாக வைக்காதபடிக்கு குடும்பத்தோடு கூட சேர்ந்து நானும் என் வீட்டார்வோம் என்றால் கர்த்தரையே சேப்போம் என்று சொன்ன யோசுவாவின் கூற்றையே நம்ம தாக்குவோம் அப்பொழுது கர்த்தர் நம் மீதும் நம் குடும்பத்தின் மீதும் அவர் பிரியமுடைய தேவனாக காணப்படுகின்றார் மூன்றாவது விசுவாச பச்சாளர் ஏனோக்கை ஏன் விசுவாச பற்றாளர் என்று நான் கூறுகிறேன் என்று சொன்னால் எபிரேயர் பதினோராம் அதிகாரத்தில் அநேக விசுவாச வீரர்களுடைய பெயர் பட்டியல் உண்டு அதில் ஏனோக்கின் பெயரும் சேர்ந்திருப்பதால் அவரை விசுவாச பற்றாளர் என்று கூறுகிறேன் ஆபேலை எடுத்துக்கொள்ளும் என்று சொன்னால் ஆபேல் தன்னுடைய விசுவாசத்தை தேவனுக்கு உகந்த காணிக்கையை செலுத்தியதன் மூலமாக நிரூபித்ததையும் ஆப்ரஹாம் தன்னுடைய ஒரே குமார் ஈசாக்கை ஆண்டவர் மேல் வைத்த விசுவாசத்தின் நிமித்தமாக அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவனை தகன பலியாக செலுத்துவதற்கு அவர் அர்ப்பணித்தது அதற்கு பின்பு வந்த ஒவ்வொரு விசுவாசருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு கிரியை இருந்ததை நம்மால் காண முடிகிறது இங்கே ஏனோக்கின் வாழ்வில் பகிரங்கமாக எந்த ஒரு கிரியையும் கூறப்படாவிட்டாலும் அவர் ஆண்டவர் மேல் வைத்த விசுவாசத்தின் நிமித்தமாக மாத்திரமே முன்னூறு ஆண்டுகள் அவரோடு கூட நடக்க முடிந்தது ஒருவரை பற்றி அறியாமல் ஒருவரோடு கூட நாம் பேச முடியாது அவரோடு கூட நடக்க முடியாது இங்கே நடந்தான் என்பது ஒருவேளை ஆதாம் ஏவாளை போல சரீர பிரகாரமாக நடந்தாரோ அல்லது ஆபிரகாமை போல ஆண்டவரின் சத்தத்தை கேட்டு நடந்தாரோ நமக்கு தெரியாது ஆண்டவர் இந்த விதங்களில் தான் வெளிப்படுவார் என்று சொல்லி நாம் அவரை ஒரு வரையறைக்குள்ளாய் வைக்க முடியாது ஆனால் ஒன்று மாத்திரம் தெரியும் அவர் மெய் தேவனை அறிந்து அவர் வழிகளில் நடந்தார் என்று சொல்லி இதை விடுத்து மற்றொரு காரியம் உண்டு அதை வாசிப்போம் ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் முன்னூறு வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்தைகளையும் பெற்றான் ஏனோக்குடைய நாளெல்லாம் முன்னூற்று அறுபத்தைந்து வருஷம் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான் இந்த பதில் பார்க்கும் பொழுது அவனுடைய காரியங்கள் எல்லாம் அழகாய் கூறப்பட்டு கொண்டே இருக்கும் பொழுது ஒரு இடத்தில் ஏனோக்கு காணப்படாமற் போனான் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டுள்ளது காணப்படாமற் போனான் என்று சொன்னால் அதன் பின் அவனை இந்த உலகத்தில் யாரும் பார்க்கவில்லை என்று சொல்லி அர்த்தம் செய்தித்தாளிலும் தொலைக்காட்சியிலும் நாம் இவ்வாறாக செய்திகளை கேட்டிருப்போம் ஒரு பிரசித்தி பெற்ற தொழிலதிபரோ அல்லது வேறு யாரோ ஒருவர் திடீரென்று காணப்படாமற் போய்விட்டால் ஒவ்வொரு செய்தியாளர்களும் வித்தியாசமான செய்திகளை வெளியிடுவார்கள் ஒருவர் கூறுவார் அவருக்கு அதிகமான கடன் சுமை எனவே யாருக்கும் தெரியாமல் எங்கோ சென்று விட்டார் என்று சொல்லி அடுத்த செய்தியாளர் இவ்வாறாக கூறுவார் அவருக்கு குடும்பத்தில் பிரச்சனை எனவே எங்கோ சென்று தன்னுடைய உயிரை தற்கொலை செய்து மாய்த்து கொண்டார் என்று சொல்லி இன்னும் ஒருவர் சொல்லுவார் இல்லை இல்லை அவரை இவ்வாறாக காணப்படாமற் போனான் என்பதற்கு அநேக கதைகளை இந்த உலகம் கட்டும் இங்கும் அப்படித்தான் அதே வார்த்தை தான் பிரயோகிக்கப்பட்டுள்ளது ஆனால் இதில் சிறப்பிலும் சிறப்பான காரியம் சொன்னால் அதற்கடுத்த வரிகள் உள்ளது தேவன் அவனை எடுத்துக்கொண்டார் ஹாலை லூயா இங்கே காணப்படாமற் போனான் என்பதோடு கூட கதை முடிந்திருந்தால் இந்த இடத்தில் இந்த செய்தியை நாம் தியானித்திருக்கவே மாட்டோம் ஆனால் அதற்கு பின்பதாக தேவன் அவனை எடுத்துக்கொண்டார் என்று சொல்லி வேதம் விளம்புகின்றது ஆம் ஆண்டவர் அவன் மேல் பிரியம் வைத்தபடினால் அவனது விசுவாசத்தை கணம் பண்ணும் முகாந்திரமாய் உயிரோடு கூட அவர் தன்னோடு கூட சேர்த்துக்கொண்டார் இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவருமே மறுக்க வேண்டும் என்பது நியதி ஆனால் இந்த நியதிக்கு அப்பாற்பட்டு இந்த நிமிடம் வரை உயிரோடு கூட வாழக்கூடிய இரண்டு நபர்கள் உண்டு அதில் ஒருவர் தான் அடுத்தவர் எளியா தீர்க்கதரிசி இந்த இரண்டு பேரிலும் முதலாவதாக உயிரோடு கூட ஆண்டோடைய சமூகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டவர் ஏனோக்கு எதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்டார் வாசிப்போம் எபிரேயர் பதினொன்று ஐந்து விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான் இதில் தெளிவாக கூறுகிறது அவருடைய விசுவாசத்தினால் மாத்திரமே அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று சொல்லி பகிரங்கமாக அவருக்கென்று எந்த விதமான ஒரு கிரியைகளும் காண்பிக்கப்படவில்லை ஆனால் அனைத்து விசுவாச வீரர்களுக்கும் ஒரு மணிமகனமான ஒரு பரிசை யார் பெற்றுக்கொண்டார் என்று சொன்னால் இந்த ஏனோக்கு பெற்றுக்கொண்டார் விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாமல் எடுத்துக் கொள்ளப்பட்டான் என்கிற இந்த காரியத்திலிருந்து ஏனோக்கு விசுவாச பச்சாளர் என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது நான்காவது வருகையை முன்னறிவித்தவர் யாருடைய வருகை முன்னறிவித்தவர் ஆண்டவராக ஏசு கிறிஸ்துவின் வருகையை முன்னறிவித்தவராக ஏனோக்கு காணப்படுகிறார் அதற்கான ஆதாரத்தை வாசிப்போம் ஆதாமுக்கு ஏலம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களுக்கு குறித்து இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகள் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரம் ஆயிரமான தமது பரிசுத்தான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான் இந்த திருக்கு தரிசன வார்த்தைகளை நேற்றோ இன்றைக்கோ நாம் கேள்விப்படவில்லை அநேக ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக ஏனோக்கு இதை பற்றி கூறுகின்றார் சிலர் என்னிடம் இவ்வாறாக கூற கேட்டிருக்கிறேன் இயேசு வருகிறார் இயேசு சீக்கிரம் வருகிறார் என்று சொல்லி பிரசங்கித்துக் கொண்டே இருக்கிறீர்களே இயேசு என்றைக்கு தான் வருவார் என்று கேட்பார்கள் சிலர் சொல்வார்கள் நான் சிறு வயது முதற் இயேசு வருகிறார் 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 என்கிற சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறேன் இன்னும் வந்த பாடில்லை என்பார்கள் அதை விடுத்து ஆதி அப்போசலர்களும் முதல் தலைமுறை கிறிஸ்தவர்களும் ஒருவரை ஒருவர் அவர்கள் சந்தித்து கொண்ட போது மாறனாதா என்று சொல்லியே வாழ்த்து கொண்டார்கள் இப்பொழுது இந்த வாழ்த்து ஒலியெல்லாம் கேட்கப்பட்டு ஏறக்குறைய இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆண்டுகள் கழிந்தும் இன்னும் இயேசு வரவில்லை எனவே நான் என் மனம் போல் வாழ்கிறேன் என்னை கேட்பதற்கு யாருமில்லை என்று சொல்லி ஒருவேளை இந்த சத்தத்தை யாராவது கேட்டுக்கொண்டிருப்பீர் என்று சொன்னால் உங்களுக்கு ஒரு செய்தி உண்டு ஏசு வருகிறார் அவர் சீக்கிரமாய் வருகிறார் என்பது அந்த செய்தியாய் காணப்படுகிறது நாம் நினைக்கிற வண்ணமாக அவர் வர வேண்டிய அவசியமில்லை அல்லது யாராவது ஒருவர் இந்த வருகையை குறித்து அவர்கள் குறை கூறுகிறார்கள் என்பதற்காக இது ம இருப்பதற்கில்லை ஆண்டவரது வருகை நிச்சயம் அது சத்தியம் என்பதை ஏனோக்கின் வாய்மொழி மொழியாக நம்மால் அறிய முடிகிறது ஏனோக்கு இந்த காரியங்களை அவர் காலத்தில் கூறியிருந்தார் ஆனால் இது புதிய ஏற்பாட்டின் பக்கத்தில் யூதா தனது புத்தகத்தில் மிகுந்த ஒரு ஆதாரத்தோடு கூட எழுதுகிறார் எதற்காக இயேசு வருகிறார் என்பதை அவர் கூறிக்கொண்டே வரும்பொழுது இது நான் பாத்திரம் கூறவில்லை இதை குறித்து ஆதாமில் இருந்து ஏழாம் தலைமுறையை சேர்ந்த ஏனோக்கும் கூறியிருக்கிறார் என்பதையே இங்கே அவர் கூறியுள்ளார் இப்பொழுது யாரை நியாயம் நிற்க வருகிறான்னு சொல்லி நாம் சற்று ஆராய்வோம் யூதா ஆறாவது வசனத்திலிருந்தே நாம் காணலாம் இதில் தங்களுடைய ஆதி மேன்மையை காத்துக்கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் என்று தூதர்களில் ஆரம்பித்து பின்பாக ஏழாவது வசனத்தில் சோதம் கோமரா பட்டணத்தார் பின்பு பதினோரா வசனத்தில் இவர்களுக்கு ஐயோ இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து யார் யாரெல்லாம் காயினுடைய வழியில் நடக்கிறார்களோ அவர்களுக்கும் பீலையாம் கூலிக்கு செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி தன்னுடைய அனிதமான ஒரு கூலிக்காக இஸ்ரமேல் ஜனங்களை சபிக்க துணிந்த பீலையாம் போன்றவர்களையும் அதன் பின்பதாக கோரா எதிர்த்து பேசின பாவத்துக்குள்ளாகி குறிப்பாக இந்த கோரா கோராயின் கூட்டத்தார் என்பது ஊழியர்களுக்கு விரோதமாக பேசக்கூடிய ஒரு குழுவினர் அவர்களுக்கு என்ன தண்டனை வந்தது என்பதை நாம் வேதத்தின் வாயிலாக அறிய முடிகிறது இப்பேற்பட்ட சுவாபமுடையவர்கள் இப்பேற்பட்ட காரியங்களை அவர்கள் செய்து கொண்டே அடுத்து துணிகரமாக ஒரு காரியத்தை செய்வார்களாம் அவர்களை செய்யக்கூடிய துணிகரமான காரியம் என்னவென்று சொன்னால் பன்னிரெண்டாவது வசனத்தில் இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாக இருந்து யார் என்று சொன்னால் ஆறாவது வசனத்திலிருந்து நாம் பார்க்கக்கூடிய நபர்களும் பின்பதாக பதினாறாவது வசனத்தில் உள்ள நபர்கள் இவர்கள் தங்கள் அனைத்து பாவக்கிரியைகளும் செய்துவிட்டு விட்டு வசனத்தில் இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாயிருந்து பயமின்று கூட விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்ந்து கொள்கிறார்கள் அதாவது ராபோஜனம் சொல்வோம் அதாவது கம்யூனி சர்வீஸ் அவர்கள் அனைத்து காரியங்களையும் தேவனுக்கு விரதமாக தேவனுடைய ஊழியர்களுக்கு விரதமாக செய்து கொண்டு துணிகரமாக இந்த அன்பின் விருந்தும் கலந்து கொள்வார்கள் இப்பேற்பட்டவர்கள் நியாயம் தீர்த்து தண்டிப்பதற்காக ஆண்டவர் வரப்போகிறார் என்பதை யூதா கூறுகிறார் கூறிவிட்டு இதற்கு அடித்தளமாக ஆணித்தரமாக யாருடைய வாக்கை அவர் மேற்கோள் காட்டுகிறார் என்று சொன்னால் இந்த ஏனோக்கை தான் காட்டுகிறார் இதிலிருந்து ஏனோக்கு ஒரு அற்புதமான ஒரு தீர்க்க தரிசனத்தை அவர் உலகத்தின் துவக்கத்தில் வாழ்ந்த தன்னுடைய நாட்களிலே வெளியிட்டார் என்பதை நம்மால் அறிய முடிகிறது இந்த காரியங்களை பார்க்கும் பொழுது நமக்குள்ளாய் ஒரு கேள்வி எழும் அப்படி என்று சொன்னால் ஆண்டவர் நிச்சயமாய் வரப்போகிறாரா என்று சொல்லி நிச்சயமாக ஆண்டவர் வரப்போகிறார் ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறார் யாராக இருந்தாலும் சரி நமக்குள்ளாய் ஒரு கேள்வி கேட்டு பார்ப்போம் ஆண்டவருடைய வருகை இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய காரியம் என்னவாய் காணப்படுகிறது சிலர் இவ்வாறாக சொல்வார்கள் ஆண்டவர் வரும்பொழுது வர நான் என் மனம் போல் வாழ்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் வருகை இன்றோ நாளையோ இன்னும் சில ஆயிரம் ஆண்டுகள் கழித்து கூட இருக்கலாம் ஆனால் நிச்சயம் வருவார் என்பதே சத்தியமாய் காணப்படுகிறது ஆனால் அதற்கு முன்பதாக நமக்கு ஒரு மரணம் உண்டு என்பதை நாம் மறந்து விடுகிறோம் இன்றைக்கு ஆண்டோடைய வருகையோ நம்முடைய மரணமோ எது முன்பதாக நிகழும் என்று சொல்லி நமக்கு தெரியாது எனவே மேலே குறிப்பிட்ட பாவ காரியங்கள் எவேனும் நமக்குள்ளாக இருக்கும் என்று சொன்னால் இந்த சனமே ஆண்டுடைய சமூகத்தில் நம்முடைய பாவங்களை அறுக்கிடுவோம் இயேசுவின் ரத்தம் எப்பேற்பட்ட பாவத்தையும் கழுவி சுத்திகரித்து நம்மை தேவனுக்கு முன்பாக மாசற்றவர்களாய் குற்றமற்றவர்களாய் நிறுத்துவதற்கு வல்லமுடையதாக காணப்படுகிறனாலே இந்த தருணத்தை நாம் தவறவிட வேண்டாம் இந்த நாளில் நான்கு காரியங்கள் மூலமாக ஏனோக்கு நம்மோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் முதலாவதாக தேவனோடு சஞ்சரித்தவர் என்று சொல்லி இன்றைக்கு நாம் ஆண்டோரோடு கூட நடக்கிறோமா என்று சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்ப்போம் அடுத்ததாக குடும்பசனாய் காணப்பட்டார் குடும்பத்தில் இருக்கும் பொழுதும் கர்த்தருடைய காரியங்களில் அவர் பற்றுதலாக இருந்தார் சொல்லி மூன்றாவது விசுவாச பற்றாளராக காணப்பட்ட இன்றைக்கு நம்முடைய விசுவாசம் எப்படியாய் காணப்படுகிறது இன்றைக்கு நாம் கண்களால் காண்கிறவைகளை மாத்திரம் விசுவாசிக்கிறோமா அல்லது இந்த வேதத்தின் மூலமாக ஆண்டவர் நம்ம ஊடு கூட பேசும் காணாதவர்கள் மேலும் விசுவாசம் உடையவர்களாக இருக்கிறோமா என்று சொல்லி ஆராய்ந்து பார்ப்போம் நான்காவதாக ஆண்டவருடைய வருகை முன்னறிவித்தவர் இந்த வருகை என்பது நிச்சயம் இதை ஒருவேளை அறிந்த நாம் நாம் அமைதலாக இருப்பதற்கான காலம் இதுவல்ல ஆண்டவரின் அன்பிற்குள் வராத அநேக ஜனங்கள் நம்மை சூழ உள்ளார்கள் அவர்களுக்கு இந்த எச்சரிப்பின் செய்தியை இந்த நாளில் நாம் சொல்லுவோம் அப்படி செய்யும் பொழுது எப்படி ஏனோக்கின் மேல் ஆண்டவர் பிரியம் வைத்தாரோ அதே போல நம்முடைய இந்த விசுவாச கிரியையின் மேல் ஆண்டவர் பிரியம் வைத்து நம்மையும் நம் குடும்பத்தையும் ஆசிர்வதிக்க அவர் பொதுவான தெய்வனாக காணப்படுகிறார் கர்த்தத்தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசிர்வாதமாக மாற்றித் தருவாராக ஆமேன்